You can meet me at my hotel with nothing on under your trench coat. Hi, welcome to AAA Vlogs. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு fenugreek ஹேர் மாஸ்க், வெந்தயம் ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படினு. ஸோ இதனால் என்னெல்லாம் யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை ஹேர் டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹேரு. இப்போ தின் ஹேராக இருந்துச்சுன்னா திக்கு ஹேராக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இது நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப நல்லதுங்க. அது நம்ம அவுட் சைடு அப்ளை பண்ணாலும் இந்த வெந்தயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம உணவில் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் வந்து நம்ம ஃபெனுக்ரீக்கை ஊற வச்சு அந்த தண்ணியை ஒன் டே கழிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த தண்ணி இந்த மாதிரி இந்த கலரில் இருக்குங்க. ஸோ அதை நம்ம மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டயபெட்டிக்குக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸு ஃபெனுக்ரீக்கை வந்து எகெயின் ஓவர் நைட்டு அப்படியே நான் வச்சேங்க. வைக்கும்போதுங்க பாருங்கள் முளைக்கட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் நான் யோசித்தேன் என்ன பண்ணுறது, இந்த முளைக்கட்டி இருக்கிறது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முளைக்கட்டி இருக்கிற அந்த வெந்தயத்தில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்பூன் வந்து கேர்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் இல்லைங்க, இது கூட நான் வந்து அரப்புன்னு சொல்லுவாங்க, அரப்பு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நான் என்னோடய ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து, நான் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. ஸோ அது ஆக்சுவலி எங்கள் ஊரில் நான் பார்த்ததே இல்லை, நாகர்கோவிலில் நான் பார்த்ததில்லை. இந்த அரப்பு யாரும் யூஸ் பண்ண நான் பார்த்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் அங்கே பார்த்தேன். ஸோ அப்போது அதுக்கப்புறம் இந்த அரப்பு இதில் வந்து நிறைய இந்த ஹெர்பல் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி நல்லா டீப்பாக அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணியதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க என்னோடய ஹேரு. ஆக்சுவலி என்னோடய ஹேரு ரொம்ப ட்ரையாக இருக்கும், பட் இது வாஷ் இது ஃபெனுக்ரீக்கு வச்சு இது பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேரு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.